ஆல் பாஸ்டர் அங்கிள், ஆண்டி, என் குடும்பத்தில் எவ்வளோ சிறையீர்ப்பு இருந்துச்சு. டு ஐ கான்ட் டெல் யூ ஆல் தட், பட் ஒரு சுருக்கமாக நான் சொல்ல போனால், எங்கள் அப்பா ஆஃபீஸ் போயிடுவாங்க, ஆண்டி வந்து சுவிசேஷம் சொல்லுவாங்க. அந்த நாட்களில் ஆண்டியோட ஊழியம் இன்றைக்கி எல்லா பெண்களும் செஞ்சால் உலகமே மாறும். ஏன்னா அவங்க வந்தால் கரெக்டாக சுவிசேஷம், ஆண்டோடைய வார்த்தை, பர்சுத்தாவினர் கிரியை செய்யணும், பர்சுத்தாவினோட மகிமை வெளிப்படணும். இதுதான் நான் ஆண்டி இது வரைக்கும் நான் பார்த்ததே. வேறு எந்த காரியத்திலையும் அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க, பேச மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படியே தான் எங்களை எங்கள் அம்மாவை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துனாங்க, என்ன ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துனாங்க. எங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுச்சு. என்னுடைய ரட்சிக்கப்பட்ட நாட்களுக்கு பிறகு பர்சுத்தாவியன் அபிஷேகம் ஆண்டியோட கூற்றத்தில் தான் நான் பெற்றுக்கொண்டேன், எங்கள் அம்மா பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி எங்கள் சித்தி ஒருத்தவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. 7 வருஷம் கணவர் விட்டு பிரிஞ்சு இருந்தாங்க. அந்த உடஞ்ச நூல் சூழ்நிலையில் ஆண்டி தான் அவங்களோட இருந்து அவங்கள தைரியப்படுத்தி பலப்படுத்தி இன்றைக்கி அவங்க ஹஸ்பண்டோட ஆஸ்திரேலியா இருந்து அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்னுடைய கல்லி நாட்கள், காலேஜ் நாட்கள் முடித்த பிறகு எப்படி திருமணம் ஆக போகுது, என்ன ஆக போகுது, எங்கள் அப்பா ரட்சிக்கப்படலை, ஒரு கிறிஸ்துவனுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில், ஒரு கேள்விக்குறியில், ஒரு பயத்தில், பதஷ்டத்தில் இருந்த அந்த சூழ்நிலையில், ரட்சிக்கப்பட்ட நாட்களுக்கு அப்புறம் எங்கள் அம்மா அவங்களோட தொடர்பு வச்சுருந்தாங்க ஒழியே நான் அப்பப்போ பார்க்குறது தான் உண்டு. அந்த சூழ்நிலையிலையும் போதகர் ஐயா தான் என்னுடைய திருமணத்தை காரியத்தை குறித்து தைரியமாக, ஒரு வைராக்கியமாக இருக்கிற என்னுடைய ஹிந்து தகப்பனார்கிட்ட, இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, உங்கள் பொண்ணு ஒரு கிறிஸ்துவ பையனை திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்களே, நீங்கள் ஏன் யோசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். எத்தனையோ பேர் கிறிஸ்துவ மாப்பிள்ளை பற்றி சொன்னாங்க, ஆனால் போதகருடைய வார்த்தையை மாத்திரம் மதித்து அதை கணம் பண்ணி கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணார். திருமணம் முடிஞ்ச பிறகு என்னுடைய மூத்த சகோதரன் ரட்சிக்கப்படாமல் இருந்தார், அவர் ரட்சிக்கப்பட்டார். என் மாமனார் அதுக்கப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. ஊழியக்கார மகனாக இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்பட்டது அதுக்கப்புறம் தான். எங்கள் அப்பா 75 வயசில் ரட்சிக்கப்பட்டாங்க. என் தாப்பனாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது போதகர் ஐயா, என் மாமனாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது போதகர் ஐயா, என்னுடைய அண்ணனுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தது போதகர் ஐயா தான். அதனால் சிசிசி சபை என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்க முடியாது. நான் இந்த சபைக்கு வரல, ஆனால் போதகரும் அவங்க குடும்பமும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விதைத்த விதைகள் ஏராளம். அவங்க விதைத்தது மட்டும் இல்லை, அந்த விதைத்த விதைகளின் கனிகளை நான் இன்றைக்கி ஏராளமாக தாராளமாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி நான் இந்த இடத்துல நின்று என் தேவனாகிய கர்த்தரை பற்றி சொல்ல முடியும்னா, அன்னைக்கு அவங்க இது ஒரு ஆத்துமா, இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும், இந்த ஆத்துமா தேவனுடைய அன்பை ருசிக்கணும்னு அவங்க தன்னுடைய சௌரியத்தை பார்க்காம விடாமல் தொடர்ந்து என் குடும்பத்துக்கு பின்னாலே வந்து ஆண்டுடைய அன்பை காண்பிச்சது நிமித்தம் தான் இன்றைக்கி கடவுளுடைய கிருபை ஒன்று. அதனால் நான் இங்கே நிற்கிறேன். அதனால் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, தொடக்கம் அற்புதம் அற்பமாக இருந்தாலும், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும், முடிவு சம்பூர்ணமாய் மாற்ற தேவன். ஒன்றுமே தெரியாது, ஆண்டவரே தெரியாது, எங்கேயோ வாழ்ந்தேன், எப்படியோ வாழ்ந்தேன், இன்றைக்கி 55 வயசு ஆகுது, ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளே என்னை நிறுத்தியிருக்காருனா, இந்த ஐயா என்னுடைய வாழ்க்கையில் விதைத்த விதை, கர்த்தர் கொடுத்த அழைப்பு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம பாண்டவன் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி துயிப்போன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொன்ன வார்த்தை என்னென்னா, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய வேளையில் நம்ம சோர்ந்து போய்டுறோம். ஏன்னா நம்ம நிறைய நன்மை செய்கிறோம், அதோடைய பிரதிபலனை நம்ம பார்க்கறது இல்லை, அப்போ சோர்ந்து போய்டுறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன ஒரே காரியம், நீ விதைத்த விதைகள், நீ செய்த நன்மைகள், நீ தியாகமாய் விளக்கரையும் செலுத்தின காரியங்களை குறித்து வரும் நாட்களிலே நீங்கள் நிச்சயமாக பலனை பார்ப்பீங்க. அதோடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க பார்ப்பீங்க, உங்கள் சந்ததி அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக காணும். ஸோ நன்மை செய்தல சோர்ந்து போயிடாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க. உங்கள் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இன்றைக்கி இந்த வயசில் என்னையும் என் குடும்பத்தையும் நிறுத்தியிருப்பாரானால், நிச்சயமாக இதே தேவன் உங்கள் குடும்பத்திலையும், உங்கள் வாழ்க்கையிலையும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார். God bless you. I'm so happy to see a lot of young people and இந்த சர்ச்சில் உங்களுக்கு என்ன இஷ்டம், ஒரு சிறு பிள்ளை கேட்குற மாதிரி கேட்குறேன், வாட் யூ லைக் த மோஸ்ட், டோன்ட் டெல் மீ. எனக்கு உள்ளே வந்தோடனே எனக்கு என்ன ஃபீல் இருந்துச்சுன்னா, இன்றைக்கி வந்து நிறைய பிரமாண்டமான காரியங்கள் அண்டு அதெல்லாம் நல்லது தான், ஆனால் இங்கே வந்தவுடனே ஒரு ஐ ஜஸ்ட் ஹேட் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங், ஒரு ஸ்மால் ஒரு ஃபேமிலி அண்ட் ஃபெலோஷிப்னோ. It's such a beautiful thing. இந்த மாதிரி
உலகத்தில் சில இடத்துல சர்ச் இல்லை, ஆனால் பிலீவர்ஸ்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க, அங்கேயும் அதே ஃபீல் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் மைண்டில் வேறு மாதிரி யோசனை இருக்கும், நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஆனால் ஆண்டவர் நம்ம மத்தியில் நம்ம உண்மையாக ஒரு குடும்பம் போல் ஒரு மனதோடு ஆண்டவர் தேடுறது ஒரு கிடைக்கக்கூடாத ஒரு அற்புதமான காரியம். தேர் இஸ் நத்திங் எல்ஸ் கிரேட்டர் தேன் ஜென்யூன் பீப்புள் வித் பிரதர்ஹுட் அண்ட் ஜாய் சீக்கிங் த லார்ட். ஆமென். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி இன்வைட்டட். அண்ட் இன்னைக்கு உங்களோட நான் பேசுகிற ஒரு காரியம், நிறையா பைபிள் வசனங்கள்லாம் நமக்கு தெரியும், நிறையா பாட்டு தெரியும், நிறையா நம்ம ஆராதனைலாம் பண்ணுறோம், அதெல்லாம் நல்லது. ஆனால் சிலதை வந்து புரியும் பொழுது தான் அதோடைய டெப்த்து தெரியுது. அதோடைய டெப்த்து தெரியுதுன்னா என்னென்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, துதிகள் மத்தியில் இன்றைக்கி சொன்னாங்க சங்கீதம் 22:3 இருக்கா, துதிகளின் மத்தியில் ஆண்டவர் வாசம் செய்கிறார். God inhabits the praises of his people. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது, He is enthroned in the praises of his people. ஒரு ஸ்வீடிஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுமா, நம்ம இங்கேருந்து துதிக்கும் பொழுது அந்த துதி வந்து ஒரு சிம்மாசனம் போல் மாறிட்டு அதில் ஆண்டவர் வந்து உட்கார்வாராம். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் துதி. ஸோ அப்போ ஆண்டவரை உண்மையாக துதிக்கிறோன்னா என்ன, பாட்டாக பாடுறதா, இல்லாட்டா நல்லா மியூசிக்கெல்லாம் வாசித்து அதெல்லாம் வாசித்தா சந்தோஷமாக இருக்குது, அதுவும் நல்லது. கார்ப்ரேட் வர்ஷிப் நல்லது, இந்த அழகாக செய்கிற காரியங்கள் எல்லாம் நல்லது, எதுக்கும் குறையே கிடையாது. ஆனால் ஆண்டவர் இதயத்தில் என்ன அது போய் தொடப்போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம செய்கிறது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நிறையா பேர் போய் ஒரு ஒரு சர்ச்சுக்கு போகிறது கூட அவங்களுக்கு சொகுசாக இருக்கிறதுக்கு தான் போவாங்களோ இல்லையா, வேறு எந்த யோசனையுமே இருக்காது. அங்கே நல்லா இருக்கணும், எனக்கு இருக்கணும், நல்லா இருக்குது பாட்டு, பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குது, எல்லாம் அது தப்பு கிடையாது. கண்டிப்பாக வி ஹவ் டு சீ. இப்போ வந்து மாடர்ன் லைஃப் ஏறிடுச்சு, கார் பார்க் இருக்கான்னு பார்ப்பாங்க, சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் இருக்குது, நல்ல இடம் இருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்கட்டும், ஆனால் அதுக்கெல்லாம் அதிக முக்கியம் என்னென்னா, என்னுடைய பிரைஸு ஆண்டவரே தொடுமா, இந்த கேள்வி கொஞ்சம் கேளுங்க. Will it touch? What will touch? See, பைபிளில் அந்த உங்களுக்கு தெரிஞ்சனால பைபிளை திருப்பணும்னு தேவையில்ல, பைபிள் இருக்குது திருப்பணும்னா திருப்பிட்டே இருப்பேன் நான், ஆனால் டைமும் இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால் ஆண்டவர் வந்து துதிகள் மத்தியில் வாசம் செய்வார் சொல்லிட்டோம், கரெக்டாக முடிஞ்சிச்சு. ஒரு பெரிய ஒரு கஷ்டமான காரியம் வாழ்க்கையில் நடக்குது, வசனம் இருதயத்தில் கல் வச்சா மாதிரி அவ்வளோ இருதயத்தில் ஹார்ட் ஆகிட்டுருக்கும். யாருக்கு தெரியுமா, ஆப்ரஹாமுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் ஆப்ரஹாம். நோ, அவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் ஏப்ரஹாம். ஈ கேம் இன் டு அ வெரி வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வேர் ஹிஸ் ஒன்லி ஹோப் வாஸ் இஸ் சைல்ட் ஐசக். அவன் எவ்வளோ வருஷத்துக்கு வெயிட் பண்ணார் தெரியுமா, அவர் வெயிட் பண்ணி 90 மேலே தான். கடவுள் நான் சொன்னால், உன் சந்ததியை கடல் மண் மாதிரி ஆக போகிறேன், வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் மாதிரி ஆக போகிறேன், இதெல்லாம் எப்படி ஆக முடியும், ஒரு குழந்தையே இல்லையே ஆண்டவர், அப்போது என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் தான் இருக்கிறான் என்கிட்ட சொல்கிறார் பாவம், அவருடைய கஷ்டத்தை பார்க்க போல. இதெல்லாம் நான் சொல்ல போல கதை சொல்ல, இது உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படியே நீங்களே ஒப்பிட்டு பார்த்துக்கணும். நம்ம லைஃப்பில் கூட அப்படி சூழ்நிலை இருக்கும், எல்லாமே இல்லையே ஆண்டவரே இப்படிலாம் சொன்னிருந்த எப்போ நடக்க போகுது, அப்போ என் வேலைக்காரன் தானா, அப்போ ஆண்டவர் சொல்ற இல்லை உன் மூளை வளரப்போகுது, ஒரு குழந்தை வரும் அப்படின்னு. ஆனால் கூட அவங்க என்ன பண்ணாங்க பாருங்கள், பொறுமை இல்லை, பொறுமை இல்லைன்னு நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒரு அருகதையும் இல்லை நமக்கு. அவங்க பாதை அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்தில் சூழ்நிலையை மாதிரி, சாரால் என்ன பண்ணிட்டாங்க, ஆகார் கொடுத்து அது மூலம் ஒரு பிள்ளையை பேத்து எடுத்துக்கலாம், நம்ம குடும்பத்தில் வளர்ந்த பிள்ளையாக இருக்கட்டும்ட்டு அவங்க ஒரு ஐடியா போட்டாங்க. அப்போ தான் இஸ்மவேல் பிறகுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதுவும் நான் தேர்ந்தெடுத்தது இல்லைம்மா, உன்னுடைய சரீரத்தில் உன்னுடைய கணவன் உங்கள் மூலம் பிறக்கிற ஒரு குழந்தை தான் நான் தேர்ந்தெடுத்து ஆவிக்குரிய பிள்ளை ஐசக்கு வரப்போகுதுன்னு வைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த பிள்ளை பெற்று எடுக்கிறதுக்குள்ளேயே இவங்க ஆட்டம் க்ளோஸ், ஃபேக்ட்ரி க்ளோஸ், புரியுதா என்னன்னு சொல்கிறேன்னு. அவங்க எல்லாமே அவ்வளோதான், தெர் இஸ் நோ ஹோப் நோ ஃப்யூச்சர், எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ பா தப்பிச்சோம், ஏதோ வந்துச்சு ஒரு குழந்தைன்ற மாதிரி வந்துட்டு, அந்த குழந்தை வளர்ந்த பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லுங்கள் என்ன சொல்கிறாரு, ஏங்க
காசு கீசு கேட்டால் கூட கொடுத்துடலாம், கடன் வாங்கி திருடி இருடி கொள்ளடிச்சு இதாக பண்ணலாம். அப்படிதான் மைண்டு, உலகத்தில் இருக்கிற மைண்டு யோசிக்கும். என்ன சொல்கிறீங்க? அவர் என்ன சொல்கிறார்? கொடுத்த குழந்த ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, இது தான் என்னுடைய பாக்கியம், இது தான் என் வாழ்க்கை எதிர்காலமே, ஆண்டு கொடுத்த வாக்கு தத்துவம், இதை போய் நீ வந்து பலி செலுத்துன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் முணங்குனாரா எங்கேயாச்சும்? நல்லா யோசித்து பாருங்க, முணங்குனாரா சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லணும். ஆ, முணங்கல. ஆனால் அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லல, என்னங்க ஒய்ஃப்ஸ் எல்லாம் சொல்லுங்க, சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பார்? அன்றைக்கே வெட்டிகிட்டு இருப்பாங்க தூங்க போல ஏவராம. என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, தலையை வெட்டு ஃபஸ்ட்டு, இல்லை என் குழந்தைய கொண்டுடும் அந்த ஆளுன்னு. அதனால் அவர்கிட்டையும் சொல்லலாம், அந்த அம்மாட்ட இல்லை, அம்மாட்ட சொல்லாமல் காலங்காத்தால் எழும்பி போயிட்டுக்கிறார், கூட்டிகிட்டு போடுறார். இதுதான் அப்போது ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? வீட்டிலேருந்து மனைவிக்கு தூங்கிட்டு இருக்க போல இவர் எஸ்கேப்பு, குழந்தையும் கூட்டிகிட்டு போகணும் சின்னவனை, இந்த குழந்தைய தான் பலி செலுத்த சொல்கிறாரு. இந்த சோக கதையை அவர் வந்து வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சொல்லலை யாருக்கும். எல்லாருக்கும் ஜபம் பண்ணுங்க, இருதயத்தில் அடக்க அடக்க அந்த இருதயம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிங்க. இதை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு, மேலே ஏற போகிறாரு. அப்போது என்ன சொல்கிறாரு வேலைக்காரன்ட்ட? நீங்கள் இங்கே இருங்க, அங்கே தான் பாயிண்ட்டு. இந்த பாரத்தோடு சொல்கிறாரு, சார் நமக்கு லைட்டு, நம்முடைய உங்கள் சர்ச்சுன்னு சொல்ல, நம்ம கிறிஸ்தவம், கிறிஸ்தவம் வந்து ரொம்ப நல்ல ஸ்டைலாக மாடர்னாக வருது, வெரி குட்டு, அது போயிட்டே இருக்கணும். பட் அடியில் இருக்கிற ரூட்டை மறந்துடக்கூடாது. அதுதான் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஆல் அதர் திங்ஸ் ஃபண்டாஸ்டிக். ஒரு காலத்தில் நம்ம கூரையில் இருந்தோம், ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏன் ஆண்டவர் கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே கூரையில் இருக்கிறாங்க? அப்போ தான் எனக்கு ஆசை, ஆண்டவர் உமுக்குன்னு ஒரு காணிக்க நான் உலகத்தில் இருக்கிறவங்க, உலகத்தில் இருக்கிறவனும் செய்யலை அந்த சமயம் தெரியுமா? இளையராஜா செய்யலை, ஏஆர் ரஹ்மான் செய்யலை, எல்லாம் ஸ்டூடியோக்குள்ளே கிடந்தாங்க. வெளியே வந்து பிரமாண்டமாக ஆண்டவருக்கு ஒரு காணிக்கா செய்யணும்னு கான்செப்ட்டுன்னு தொடங்கினேன். அந்த டைமில் யாரும் கான்செப்டே கிடையாது, கான்செப்டுன்ற கான்செப்டே இல்லை. அது ஆண்டர் சொன்னார், நான் செஞ்சேன். அப்படி அங்கே வந்து அது ஆண்டருக்குன்னு செய்கிறோன்னு வரும். இப்போ அது செஞ்சு எல்லாம் வந்து இன்றைக்கி சர்ச்சிலேருந்து கான்செப்ட், வெளியே இருக்கிற கான்செப்டை காட்டிலும் உள்ளே வந்துச்சு. அதை நிறையா பேர் குறை சொல்கிறாங்க, நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா சில சமயம் எப்படி வளருதுன்னு நம்ம கையில் இருக்குது, கடவுள் செய்வார். என்னங்க அந்த காலத்தில் கூரையில் இருந்தால் இன்றைக்கி வரைக்கும் கூரையில் இருக்க முடியும்? இன்றைக்கி பத்து மாடி பில்டிங் வரணும், சபைகள் வளரணும், சபைகள் ஸ்கூல் நடத்தணும், எல்லாம் வளரணும், ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டணும். வி நீட் டு க்ரோ டு இம்பேக்ட் த வேர்ல்டுங்க, கரெக்டாங்க? நம்ம முனிவன் மாதிரி போக முடியாது, பைத்தியக்கார மாதிரி. வி ஹவ் டு க்ரோ, ஆனால் வி ஷுடன் ஃபர்கெட் அவர் ரூட்ஸ். இந்த ரூட் என்னான்னு பாருங்கள், இந்த வசனத்தை அந்த வேலைக்காரன்ட்ட போய் பையனை கூட்டிகிட்டு போகிறப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இந்த கஷ்டம் இருதயத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள், 22:5 வாசிங்க, 22:5. ஆதியாகமம் 22:5. என்னங்க ஆராதிக்கிறது தான் சொல்லலையா? தொழுது கொண்டு, கரெக்ட். ஆ, ஆங்கிலத்தில் அப்படியே வாசிங்க, அபைட் ஹீ ஹியர் வித் தி ஆஸ் அண்ட் ஐ அண்ட் த லார்ட் வில் கோ யாண்டர் அண்ட் வர்ஷிப் அண்ட் கம் அகெயின் டு யூ. இன்னும் ஆழமான வெளிப்பாடோ தெரில. என் சோக கதையை கேளு, இந்த மாதிரி வந்து நிறுத்திட்டாரு டெட் எண்டு மாதிரின்னு அழுவல. ஆனால் அதெல்லாம் புக்கில் எழுதல, பைபிளில் தெரில. ஆனால் நமக்கு ஆண்டர் வெளிப்பாடு கொடுப்பார். அவர் சொல்கிறார், நானும் பிள்ளையாண்டனும் போயிட்டு ஆண்டர் ஆராதிச்சுட்டு வருவோம். ஆனால் ஆராதனையில் அங்கே மியூசிக் இருந்துச்சா? அங்கே கண்ணீர் தான். அந்த மனுஷனுடைய இறுதி எப்படி இருந்திருக்கும் இல்லை? நல்ல வேலை இந்த சீனை வந்து சாரா பார்க்கல. அதனால் அந்த ஆள் ஒரு பீஸாக போனார் வீட்டுக்கு. அதனால தான் மெதுவாக லேட்டர் தான் பைபிள் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வேலை வேறு செஞ்சா நீ கிழவனே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீ நல்லவன் நினச்சேனே, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு.
இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரம் நீ உனக்கு இருதயத்தில் உனக்கு ஆசைப்பட்டு இருதயத்தில் நல்ல சந்தோஷமாக இருக்கிறது, அது ஆண்டவர் பிரித்து கொடுன்னா இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் ஒரு ஆராதனைன்னு சொல்ல போல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எதை பார்க்குறாருன்னா இந்த ஒரு வசனம் பாருங்கள், 22:12 கனெக்ட் பண்ணலாம், 22:12 பாருங்க நல்லா, உங்களுக்கு பெரிய பெரிய டிவி கொடுத்துக்கிறாங்க வாசிக்கலாம், எனக்கும் ஒன்று கொடுத்துக்கிறாங்க இங்கே எல்லாரும், 1, 2, 3 and he said lad neither do thou anything unto him for now I know that thou fearest God. சரி, இப்போ பாயிண்ட் என்ன அர்த்தமா, ஃபார் நவ் ஐ நோ தட் தவ் ஃபியரஸ்ட் காட். திருப்பி அதை வாசிங்க, ஃபார் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று யார் சொல்றது? நீ கடவுளுக்கு பயப்படுறன்னு இப்போ எனக்கு தெரியுதுன்னு யார் சொல்றது சொல்லுங்க? இப்போ எல்லாரும் பாருங்க, நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன், ஒழுங்காக சொல்லணும், யார் சொல்கிறா? சரி, இப்போ நான் கேட்குறேன், என் கடவுளுக்கு எல்லாம் அறிஞ்சவர் தானே, ஆம்னி சயன்ஸ், ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி ப்ரெசன்ட் எல்லாம் சொல்லணும், அது தமிழில் என்ன சொல்ல தேவையில்ல எனக்கு, எல்லாம் அறிந்த தேவன் தானே, நீ பிறகுதுக்கு முன்னாலே அறிந்தா இருந்தோம், அப்போ இப்போ தான் உனக்கு தெரியுமா? இப்போ தான் உனக்கு தெரியுமா ஆண்டவரே கடவுளுக்கு பயப்படுறேன்னு எனக்கு தெரியும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் சொல்லாதுங்க, அப்படியே யோசிங்க, அதான் யோசிக்கணும். ஏடாகோடமான கேள்வி கேட்குற பிரசங்கார் நினச்சிக்காதுங்க, நம்ம யோசிக்கணும். அப்போ ஆண்டவருக்கு தெரியல, நடிக்கிறாரா? அடுத்த கேள்வி, அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இஸ் பியூட்டிஃபுல்லி டெல்லிங், நோ ஃபார் ஐ நவ் நோ, நவ் ஐ நோ தட் யூ ஃபியரஸ்ட். சி, இப்போ பாருங்க, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், இது தெரியும், ஆனால் இது வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அவருக்கு தெரியும் நிறையா காரியம், ஆனால் அவர் அந்த சூழ்நிலை நின்று இருக்க போல் தான் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறார். யார்? கடவுளே. God is experiencing the man who respects God so much, மற்ற எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு நீர் பெரியவர், உமுக்கு தான் எல்லாம் செய்கிற ஒரு சந்தர்ப்பமும் ஒரு சூழ்நிலையில் God says, now I experience. Now I know. அப்போ ஐ நியூ இன் மை மைண்ட், அவருக்கு தெரியும் எல்லாமே. ஆனால் அந்த அந்த அது பாருங்கள், த திங் இஸ் அந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்க, அந்த ப்ரைஸ் கூட நசுக்கப்பட்டு, அதான் சாக்ரிஃபைஸ் ஆஃப் ப்ரைஸ். எப்படின்னா, நான் நசுக்கப்படுறேன் சார், நான் போகிற பாதையில் நசுக்கப்படுறேன், ஆனால் என் வாயில் துதி வருது. எக்காலத்துலையும் என் கத்தரை ஸ்தோத்திருப்பேன், ஒரு துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், ஆனால் என் கால் ஒழிஞ்சு போச்சு ஆக்சிடென்ட்டு, உங்களுக்கு எல்லாம் இழந்திருப்புங்க, அப்பவும் ஆண்டவர் நான் ஸ்தோத்திரிப்பேம்மா. யோபு சொல்கிறாரு, ஆண்டவர் சாவடிச்சு என்னை போட்டாலும் ஐ வில் பி ட்ரஸ்டிங் த லார்டுன்றார். கையில் செயின் எல்லாம் போட்டு முதுகிலெல்லாம் இரும்பு வச்சு அடித்து பவுலும் சைலாசும் அங்கே ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஜனங்க துதிப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தில் ஹி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சில்ட்ரன். அதுதான் தில்லா என்ன பண்ணுறாரு, குதிரை மேலே பந்தம் கட்டுறாரு பிசாஸ்ட, ஏய் என் பையன் யோபை போய் பாடுறா, உன்னால் செய்ய முடியுமான்னு. நான் சொல்கிறது புரியுதா? குதிரையில் பந்தயம் கட்டுற மாதிரி தானே ஆண்டவர் அவன்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு. அந்த குதிரை வின் பண்ணிச்சா இல்லையா? இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த மாதிரி குதிரையாக இருக்கணும். உம் காட் கேன் ட்ரஸ்ட் டெலிங் மை சைல்ட், தட் இஸ் வென் வி ஹாவ் பீன் ப்ரைஸிங் காட் இன் ஆர் ப்ரெடிக்கமெண்ட்ஸ், இன் ஆர் டிஃபிகல்ட்டிஸ், இன் த டைம்ஸ் ஆஃப் டியர்ஸ், இன் த டைம்ஸ் ஆஃப் லோன்லினஸ், இந்த டைம்ஸ் எல்லோரும் கையை விட்டுட்டாங்க, அந்த மாதிரி டைமில் நம்முடைய ஹார்ட் எப்படி இருக்குது, மைண்ட் எப்படி இருக்குது? கரெக்டாங்க நான் சொல்கிறது? சி தங்கச்சி கேட்டுக்கோ, இப்போ நீ கற்றுக்கலன்னு வச்சுக்கோ, நீ கல்யாணம் ஆகி ஓரளவும் ஆகாது, சும்மா ஆடம்பரமாக எல்லாம் ஓடி போய் உலகத்தில் இருக்கிறவனும் சர்ச்சில் இருக்கிறவனும் ஒரே மாதிரி தான் காலியாகும். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் ஆண்டவர் நீ எப்படி கண்டுகொண்ட, அந்த ஆபிராமுக்கு என்னங்க, அந்த சர்ச் இருந்துச்சாங்க, வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சா, ஜூம் இருந்துச்சா, இப்போ ப்ரேயர் குரூப் இருந்துச்சா, அது என்ன ஆகுது, உன் சங்கிலி ஜாப் வந்துச்சா, ஒன்றும் இல்லை. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவருக்கு என்னங்க இருந்துச்சு? இன்றைக்கி உங்களை மேய்க்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, உங்கள் அப்பா அம்மா
எப்படி மேய்க்கிறாங்க மொபைல் ஃபோனில், எங்கே இருக்கிற நீ காமி, வீடியோ போட்டு காமி நீ எங்கே இருக்கிறன்னு எனக்கு தெரியணும். உன்னை செக் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அந்த யோசேப்புக்கு யார் இருந்தா? ஒருத்தரும் கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் எப்படி இருக்கிறாரு? கஷ்டம் மத்தியில் அந்த கஷ்டத்தை சகிச்சுட்டு கர்த்தருக்கு பயந்து இருந்ததை ஆண்டவர் பார்த்து வைத்துறார். அங்கே வீடியோ கேமரா இருக்கா? இல்லை. பட் ஒரு வாட்சிங் அன்சீன் ஐ ஆஃப் காட் இஸ் தேர். ஸோ ஹீ டிண்ட் ஹாவ் எ சர்ச், ஹீ டிண்ட் ஹாவ் எ ப்ரேயர் குரூப், ஹீ டிண்ட் ஹாவ் எனி ஒன்னுங்க, ஹீ டிண்ட் இவன் ஹாவ் எ பைபிளுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் எவ்வளோ பைபிள் இருக்குத்தோமா? எல்லார் வீட்லையும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 பைபிள் இருக்கும், இருக்குமா? மினிமம். அதை தூக்கியும் போட முடியாது, தூக்கி குப்பையில் போட்டாலும் தப்பு. ஆனால் அதையும் வச்சுக்குவோம் பாரு. ஆனாலும் வீட்டில் சேர்ந்துட்டே இருக்கோம், அவ்வளோ பைபிள் வச்சுருப்போம். அந்த யோசேப்புக்கு பைபிள் கிடையாது. ஆனால் என்ன இருந்துச்சு? He had God with him. He walked with God. He pleased God. அவர் என்ன சொல்கிறாரு அந்த ஆள்கிட்ட, அந்த பொம்பளைகிட்ட சொல்கிறாரு, கெட்டதை செய்ய சொல்லுது, அம்மா உங்கள் ஹஸ்பண்டுக்கு விரோதமாகவும் நான் செய்யக்கூடாது, என்னை பார்த்துருக்கிற தேவனுக்கும் நான் பயப்படுறேன், நான் இதை செய்யக்கூடாது. வாட் இஸ் யுவர் ஹார்ட்? எல்லாருக்கும் விபச்சாரம் பாவம்னு சொல்ல, பணத்தில் பொய் சொல்கிறது, ஏதோ இதெல்லாம் நான் செய்யக்கூடாது. ஏன் என்றைக்கோ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரதில்லை, இப்போ என் தேவன் என் கூட இருக்கிறார், எனக்கு யாரும் இல்லை, என் தாயும் தகப்புன்னு என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டேன்னு சொல்கிற தேவன், அவர் பேர் தான் என்ன சொல்கிறார், இமானுவேல். இமானுவேல், காட் வித் அஸ். காட் வித் அஸ்ன்றது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. என்னென்னா அப்போ தான் காட் இஸ் கோயிங் டு கம் இன்சைட் அஸ். ஓல்ட் டெஸ்டமெண்ட்லாம் அவுட்டு, வந்துட்டு வந்துட்டு போனார். ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்டில் ஏசு என்ன பண்ணுற, உனக்குள்ளே வந்து வாசம் செய்கிற அனுபவம் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிறார் சார். நம்ம எங்கே போனால் நம்ம கூட இருக்கிறார். அந்த கான்ஷியஸ்னஸில் போல தான் யூ ஆர் கோயிங் டு சீ இம்பேக்ட் ஹேப்பன். வென் யூ வாக் இன் த கான்ஷியஸ்னஸ் யூ ஆர் கேரிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். நம்ம தான் ஹோலி டெம்பிள் ஆஃப் காட், கேரிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அதனால் அந்த கான்ஷியஸ்னஸ் வரப்போல் நம்ம வந்து சண்டே ஒரு ஆள், மண்டே ஒரு ஆளாக இருக்க முடியாது. சொல்கிறேன், யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன், எல்லாரும் அந்த ப்ராசஸில் வந்தவங்க தான். இப்போ நான் பேசுகிறேன், நான் மட்டும் பரலோகத்தில் இருந்தால் வந்தேன். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் எப்படி தெரியும்னா, இவர் இதெல்லாம் ஊந்து வந்தவர் தான் இவர். கரெக்ட், யூ அக்செப்ட் வாட் ஐ எம் சேயிங்? வி ஆல். ஸோ நோபடி டு பி கிரிட்டிசைஸ்ட், பட் வி கேன் செல்ஃப் கரெக்ட் பண்ணும். என்ன பண்ணும்? சொன்ன வார்த்தை சொன்ன, செல்ஃப் கரெக்ட், செல்ஃப் கரெக்ட. செல்ஃப் கரெக்ஷன் இஸ் அ வைட்டல் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். என்னங்க, ஒரு சேர்லேருந்து எழும்ப போல பேலன்ஸ் போனால் கூட யூ செல்ஃப் கரெக்டும் பண்ணுறீங்களா? பஸ்ஸில் ட்ரெயினில் போனால் கூட தாங்கணும், அப்புறம் செல்ஃப் கரெக்ட் பண்ணுறோம். ஏரோப்ளைன் கூட, எந்த ஏரோப்ளைனும் போட்ட கோட்டில் நேரம் போகாது, காத்தடிச்சா இப்படி இப்படி போகும். அதுக்கு தான் அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வருவாங்க. இட் கோஸ் ஆஃப் கோர்ஸ், யூ ஹவ் டு கீப் இட் ஆன் கோர்ஸ். தட்ஸ் வை காட் இஸ் கிவன் இஸ் த பைபிள், காட் இஸ் கிவன் இஸ் த வேர்ட், காட் இஸ் கிவன் இஸ் ஹோலி ஸ்பிரிட், அண்ட் டு வாக் ஆன் தட் கான்சியஸ்னஸ். ஸோ டைமை பார்த்துக்கணும். நான் டைம் என்னாச்சு? 52 அது செகண்ட்ஸு. இது நிறையா வச்சுக்கிறேன் நீ. ஒரு டைம் பார்க்குறதே கஷ்டம் எனக்கு வந்து, ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ், அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக. என்ன பிரியா? குட். ஸோ வேஷிப் பற்றி பேசி என்னாச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஜெகோவா ஜைரான் தாங்க தான் வருது. அம்மா அந்த மலை மேலே ஏறிட்டுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும், பாவம் வயசான தாத்தாவும் பையனும். ஆனால் அடுத்த சைடில் ஒரு ஆடு ரெடியாக நின்றுட்டுருக்குது. அது ஆண்டர் காமிக்கலை, ஆண்டருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் வந்து அந்த எக்ஸாமினேஷன் பாஸ் ஆகிறார். பாஸ் ஆன பிறகு ஆண்டர் என்ன சொல்கிறார் அவர்கிட்ட? லிஃப்ட் அப் இஸ் ஐஸ் அண்ட் லுக்ட், அண்ட் தென் அந்த ஆடு வந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு வர்ஷிப்னா என்ன தெரியுமா? அ சாக்ரிஃபைஸிங் ஹார்ட். எல்லாத்த காட்டில் என்னன்னா ரெண்டு காரியம் சொல்கிறேன். காட் இஸ் அவர் சோர்ஸ், எவ்ரி திங் எல்ஸ் இஸ் ரிசோர்ஸ். என்னங்க, இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஒருத்தர் வந்து 10 லட்சம் ரூபா கொடுக்குறார் ஊழியத்துக்கு வச்சிங்கன்னு வச்சுங்க. அப்போ அவர் யாருன்னா, அவர் வந்து ஒரு ரிசோர்ஸ் தான். பட் சோர்ஸ் யார் புரிச்சுங்க? இதை மட்டும் வித்தியாசப்படுத்தணும். ஆண்டவர் வந்து காகத்துக்கு கட்டளையிடுவாரோ, எலியாவுக்கு சாப்பாடு போய் கொடுன்னு. தெரியுமா உங்களுக்கு, ஆண்டவர் வந்து பைபிளில் சொல்லுது, ஹீ கமாண்டட் த ரேவன்ஸ், ஹீ கமாண்டட் த விடோ. எலைஜா டிட் நாட் ரன் ஆஃப்டர் த க்ரோ, ஹி டிட் நாட் ரன் ஆஃப்டர் த விடோ. அவர் வந்து அவர் வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், அந்த ப்ராஃபட்ஸ், ஐயோ
அந்த நேமன் வந்து வர ஊழியக்காரன் முன்னால் வந்து நிற்கிறான். ஒன்றும் ஆனால் மண் அள்ளி போட்டுட்டு போடா, ஒன்றும் ஆனான்னு வெளியே கூட வந்து பார்க்கலங்க. இவ்வளோ தான் அந்த ராஜாக்கே மரியாதை. அவரை பெற்றி சொல்ல போல, இஸ் அ பர்சன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் பிஃபோர் காட். எலைஜா பற்றி ஃபஸ்ட்டு சாப்டர்ல பண்ணு. அவங்க அப்பா வந்து மகாராஜா, அவர் கிராமத்தில் பெரியவர், அதெல்லாம் சொல்ல. இஸ் அ மேன் ஹூ ஸ்டுட் பிஃபோர் காட். இன்றைக்கி இதெல்லாம் கதை இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் லைஃப் ஆல்சோ ஹஸ் டு கோ டு அ ஹையர் லெவல். வி ஹாவ் டு விட்னஸ் எவ்ரி பிளெஸ்ஸிங்ஸ் இன் திஸ் பைபிள். ஆல் த பவர் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஆர் லைஃப். ஆனால் இது எவ்வளோ யாரோ ஒரு ஃபார்ஃபெச்டு கேரக்டர்ஸ் அவங்க அப்படின்னு இல்லை, அவங்கள காட்டிலும் இன்னும் மோர் ஐ வில் டூன்றார் ஆண்டவர். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஆண்டவரை மகிமையாக வச்சுக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டைம் என்ன? ரைட், 27. யூ டேர்ன் வித் மீ டு ஜெனிசிஸ் 14:22. ஜெனிசன் 14:22. இது என்ன நடக்குது தெரியல உங்களுக்கு? இது முன்னால் என்ன நடச்சுன்னா, ஒரு நாலு கிங்ஸு வந்து கொள்ள அடிச்சிடுறாங்க. அதெல்லாம் போய் பிடிக்கிறதுக்கு ஏப்ராம் வந்து ஒரு 300 வேலையாட்கள் மட்டும் வச்சுட்டு போகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே போயிட்டு 14:22, நீங்கள் வீட்டில் போய் மிச்சத்தெல்லாம் மேலே படிச்சுங்க. அந்த கிங் என்ன பண்ணுறாரு, தோந்துட்டார். நம்ம ஆளுங்க, இவங்க ஆளுங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க இருக்கிறது ரொம்ப குட்டி க்ரௌடு, அவன் மூணு தேசக்காரனுங்க, எல்லாத்தையும் அடித்து கலடா பண்ண உடனே அவன் வந்து ரொம்ப ஸ்டைலாக வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரைட் வேர்ட் இஸ் ஒரு நெகோஷியேஷன் மாதிரி பண்ணி, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, நீ இப்படி செய் அப்படி செய்யின்னு. டேய், நீ தோந்து போயிட்ட, பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருந்துட்டு என்கிட்ட வந்து நீ நெகோஷியேட்டாக பண்ணக்கூடாது, கரெக்டா? சி, ஃபெலோ ஹூ ஹஸ் லாஸ்ட் எவ்ரி திங் கெனாட் கம் அண்ட் வந்து என்ன சொல்கிறாரு, இது அதுன்னு கொடுத்தது வாங்கிட்டு போகிற மாதிரி. ஆனால் அவர் எதுவும் பேசுகிறாரு, நீங்கள் வந்து உயிருள்ள எங்கள் ஆளை மட்டும் கொடுத்துருங்க, நீங்கள் பொருளெல்லாம் நீங்கள் வச்சுங்க, மிருகத்தை கூட வச்சுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஏப்ராமுடைய இருதயம் எப்படி வருதுன்னு பாருங்கள். அந்த 14:22 பாருங்க, வாசிங். சரி, இது என்ன தெரியுமா, ஆபிரகாம் என்ன சொல்றாரு, அப்படியே தமிழ்ல வாசிங்களா. இப்போ இருதயம், ஏப்ராமுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. சார், கோச்சிக்காதுங்க, நீங்கள் ஊழியக்காரங்க உலகத்தில் இருக்கிற மனுஷர்களெல்லாம் பார்த்துட்டு சோர்ந்து போகாதுங்க. வாட்ஸ்அப்பில் நிறையா இருக்கும், யூடியூப்பில் நிறையா பேர் பேசுவாங்க, அவங்களாம் பேசிட்டோங்க, எல்லாமே பேசுவாங்க. உங்கள் தலையில் வந்து ஓரளவுக்கு தான் எடுக்க முடியும், தெரியுமா கெப்பாசிட்டி? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் ஒரு கெப்பாசிட்டி தான் இருக்குது. ரோட்டில் ஒன்றி கிடக்கிற இரும்பு சாமான், சேரு, யாரோ ஒரு தாத்தா செத்து போய் கீழே போட்டாங்க அந்த கட்டில், எல்லாத்தையுமே எடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க. வெரி சூசி, ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணாம். இன்ஃபர்மேஷன் கூட சம்டைம்ஸ் வி நீட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங், பட் டூ மச் ஓவர்லோட் ஆச்சுன்னா தலை வந்து எடுக்காது. நம்ம எதில் ஸ்பெண்ட் பண்ணோம் டைம் தெரியுமா? ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை, அதில் அவங்க பரிசுத்தமாக வாழ்ந்த சமாச்சாரம் மட்டும்தான். அதுக்குன்னு போய் நீங்கள் சாலமன் செய்கிற சேட்டைகள் எல்லாம் போய் எடுக்க முடியாது, கரெக்டாக கரெக்ட் இல்லை. பைபிள் இஸ் அ வெரி ஜென்யூன், ஹீட்ஸ் ரெக்கார்டட் பேடு, டர்ட்டி, அக்லி, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. அதனால் அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓ, இந்த ஆள் பண்ணானா, இது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. யூ ஷுட் அவாய்ட் This I must follow. அதுக்கு தான். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், அந்த ராஜா என்ன சொல்கிறாரு, நான் தொடமாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த தேவனுடைய பேர் என்ன தெரியுமா? இஸ் த காட், என்ன சொல்கிறாரு, த பொசஸர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த்.
அந்த கடவுள் பேர் தான் எல் எலியோன். என்னது எல் எலியோன்னா? இஸ் த பொசஸர்னா இஸ் த ஓனர் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹெல்லுங்க. சாரி, ஹெவன் ஹெல் எல்லாமே அவர் தான், பட் ஹெவன் அண்ட் எர்த், ஹெவன் அண்ட் எர்த், பரலோகமும் பூமியும் சொந்தக்காரருங்க. அந்த வார்த்தை பாருங்க, ஈஸ் த ரூலர்கள்லாம் சொல்ல, என்ன அழகான வார்த்தை. பொசஸர்னா என்ன, தமிழ் என்ன இருக்குது? ஆ, இங்கிலீஷில் படிச்சுன்னா பொசஸர்னா என்ன அர்த்தம்? ஏங்க, ஹூஸ் த பொசஸர்? இந்த மொபைல் ஃபோனை நான் பொசஸ் பண்ணிட்டுக்கிறேன், நான் தான் ஓனர். இன்றைக்கி இந்த உலகத்தில் நீங்கள் போகல, ஒரு மைண்டில் இருக்கட்டும், எல்லாம் யார் ஓனரு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, யார் ஓனரு? உலகத்துக்கே ஓனர் வந்து கடல் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எல் எலியோன் சொல்லுங்க, அவர் தான் எல்லாத்துக்கும். அவர் வந்து ஒரு அலைக்கு கூட நீ எவ்வளோ தூரம் துள்ளலாம், இதுக்கு மேலே நீ ரொம்ப எகிராத அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு வச்சுக்கிறாராம். எல்லை வைத்திருக்கிறார், எல்லைனா லிமிட் வச்சிருக்கிறாரு, தெர் இஸ் அ பவுண்ட்ரி. ஸோ அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக என்னைக்காச்சும் நீங்கள் பிறந்ததுலேருந்து வானத்தில் ரெண்டு பிளானட் இடிச்சு கீழே விழுந்து குப்பையாக கிடக்குதுன்னு எங்கேயா இருக்குதா சொல்லுங்கள். உங்கள் அப்பாட்ட கேட்டு பாருங்கள், உங்கள் பாட்டிகிட்ட கேட்டு, யாருக்குமே அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் டிசைனில் ஸோ மெட்டிகுலஸ்லி பிளான், தே ஜஸ்ட் மூவ் இன் ஃபியூ செகண்ட்ஸ் டிஸ்டன்ஸில் தான். அவர் அழகாக எல்லாத்தையும் வச்சுருக்கார், எல்லாத்தையும் டிசைன் பண்ணிக்கிறார். மனுஷன்தான் வந்து நிறைய தவறு செய்கிறான், ஒழிய ஆண்டவர் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணியிருக்கார். இப்போது அந்த பொசஸர் ஓனர் ஆஃப் ஹெவன் அப்படி யோசிங்க. ஏசாமி பாவம் ஒரு குடிலில் பிறந்தார், ஏழை, அவருக்கு இடம் இல்லை, உன் இருதயத்தில் கொஞ்சம் இடம் கொடு, பிச்சைக்காரன் வந்து சேர்ந்துக்கிட்டோம் அப்படி இல்லை. நம்மெல்லாம் ஏசாமிக்கு ஒரு இடம் கொடுங்க, இறுதி இடம்னா இவர் இன்னமும் பெரிய டோனர் மாதிரி நினச்சிக்கிறார். ஏய் என்னடா பேசுறேங்க, அப்படி இல்லைடா, இஸ் த ஓனர் ஆஃப் ஹெவன். எல்லாம் கண்ணில் காக்கிறது எல்லாத்தையும் உண்டு பண்ணார் அவர் தான், பார்க்காதது எல்லாத்தையும் உண்டு பண்ண தேவன். அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அதனால் உனக்கு வந்து ஒரு ஆடு உன் தேவைலாம் அங்கே பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்குது, உன் கண்ணுக்கு தான் தெரில. உனக்கு வேண்டிய வீடு அங்கே தான் இருக்குது, உன் கண்ணுக்கு தெரில. உனக்கு வேண்டிய பணம் அங்கே தான் இருக்குது, தெரில. ஆனால் நீ கரெக்டாக ஆகிட்டனா அது வந்துடும். இந்த அமௌண்ட் ஆஃப் த லார்ட் இட் வில் பி, என்ன சொல்கிறார் ஆண்டர், ஜெகோவா ஜெயரானு அர்த்தம், ப்ரொவைட் பண்ணிடுவார். எங்கே? இந்த மவுண்ட். அதில் கூட பார், கொஞ்சம் படிக்கணும், எதா ஒரு மவுண்ட்டு கிடையாது. இவங்க ஜெகோவா ஜெயரா காட் வில் ப்ரொவைட்னு கண்ட இடத்துல சுற்றிட்டு இருக்கிறானுங்க. அவர் எங்கே சொன்னாரோ அந்த சிகரத்தில் போய் நீ இருக்கணும். அங்கே ஏழு டிஃப்ரெண்ட் பீக்ஸ் இருந்துச்சு, நீ அங்கே போ, நான் சொல்கிற இடத்துல நீ செய்கின்றார். ஏன்னா அங்கே தான் ப்ராவிடன்ஸ் இருக்குது, அங்கே தான் ஆடுக்குது. சார், இந்த அண்ணா நகர் இந்த ஊருக்கு என்ன பேர் இந்த ஏரியாவுக்கு? நான் முகப்பேர்காரன், முகப்பேர் பக்கம்தான். இது என்ன இடம்? திருமங்கலம் சார். திருமங்கலத்தில் சிசிசி சேர்ச்சுக்குது சார். போனால் நீ போய் முகப்பேர்லாம் சுற்றி இருந்தா பக்கம்தானே சார், எங்கள் வீட்டு பக்கம் ஒரு சிலுவை பார்த்தேன் எங்கேயோனா. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார், நீ அங்கே போ, நான் சொல்கிற இடத்துல நீ போய் கட்டு. என்ன கட்டு? பலிபீடம் கட்டு. எதுக்கு சொன்னார்னா அங்கே தான் அந்த ஆடு இருக்குது, அந்த பக்கத்தில் கிடையாது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படுகிறது ஏன் இம்பார்ட்டன்ட் தெரியுதா? கீழ்ப்படியாமே வாழ்ந்துட்டு எகோவா ஈரே ஒன்று வராதே உனக்கு, அதனால் ஆண்டவர் என்னை மட்டும் நேசிக்கலை, அந்த பொண்ணு மட்டும் பாரு எல்லாம் கிடைக்குது. நீ போய் கேட்டு பாரு உன் வாழ்க்கையில் எப்படி கீழ்ப்படுகிறேன்னு கற்றுக்கோ. விஷயம் தெரியாமல் நம்ம இருக்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை ஒரு ஒரு ஃபேஷன் மாதிரி இல்லை, ஒரு ரிலிஜன் மாதிரி இல்லை, ஒரு உண்மையாகவே ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணித்து நம்ம வாழ்க்கையில் எல்லாத்த காட்டிலும் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், எல்லாத்த காட்டிலும் அவரை நேசிக்கிறேன். ஏன்னா ஹீஸ் த பொசஸர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். அப்போது என்ன ஆகுதுன்னா எந்த ஒரு ஆளையும் அதிக முக்கியம் கொடுக்க மாட்டோம். எந்த ஒரு இடத்துக்கோ, எந்த ஜாபுக்கோ, எந்த பாஸுக்கோ, எந்த பணத்துக்கோ அதிக முக்கியம் இல்லை. அதிகமான மரியாதையும் கனமும் யாருக்கு? ஆண்டவருக்கு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நம்ம யோசித்து பாருங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனுங்க இருப்பாங்க. நிறையா கிறிஸ்டியன்ஸ் திருட்டு பசங்க. என்ன சொன்னேன்?
என்ன சொன்ன? திருட்டு பசங்க. அப்புறம் என்னன்னா, இது கொஞ்சம் தெரியும், ஆனால் சாத்தானுடைய யோசனைகளும் உலகத்தின் புத்தியையும் கலந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கிள் பேர் சைமனு, அவர் பேர் ஐசக்கு, ஜோ, அதனால் அவர் கிறிஸ்டியன் இல்லை, அவர் ஆண்டருடைய லீடிங்லேயும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு அந்த ரயில் ட்ராக்ல அவர் ஓடுறாரான்றது அவருக்கு தான் தெரியணும். மற்றவங்க ஊழியக்காரங்க கூட நிறைய பேர் சொல்கிறது பைபிளுக்கு உடந்தையாக இல்லை, என்னத்தையோ சொல்லிட்டு என்னத்தையோ செய்வாங்க, காப்பி அடிப்பாங்க. அந்த பிரசங்க சொல்கிற மாதிரி இவர் ஒரு டைலாக் கொடுவார், எளிமையான ஜனங்க அந்த டைலாக் கேட்டு ஐயோ சூப்பர் நினைப்பாங்க. அந்த சூப்பர் வந்து வாயளவு தான், இறுதியம் வேற எங்கேயும் இருக்குது. இதை சொல்கிறனால யாரையும் குறை சொல்ல, இதுதான் உலகம். அப்போ நான் தான் அக்கறையாக இருக்கணும், நான் என்னத்துக்கு அக்கறையாக இருக்கணும், ஆண்டவருடைய வசனத்தை பிடிச்சி நான் உமக்கு பிரியமாக நான் வாழணும் ஆண்டவரே. அப்போ தான் என் துதியில் நீங்கள் என்ன பண்ணுங்க, யூ வில் பி துதிகள் மத்தியில் என்ன மாதிரி துதி. அதான் எனக்கு நிறையா பாஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லுவேன், சார் சும்மா 500 பன்னி வளர்க்காதுங்க சார், 50 சிங்கக்குட்டிங்களை வளர்த்தா கூட போதும் சார், ஏன் அங்கே நீங்கள் சாவுறுங்கன்னு. இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்னுவாங்க, ஆனால் யாரும் செய்ய மாட்டாங்க. ஸோ குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கரெக்ட். ஸோ இன் யோர் லைஃப் யுவர் ஆல் யங், லெட் காட்லி பிரின்சிபிள்ஸ் கம் இன் டு அஸ். என்னங்க சொல்கிறீங்க, காட்லி பிரின்சிபிள்ஸ். இன்றைக்கி உங்கள் பாஸ்டர் பற்றி கூட என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன்னா, ஏன்னா அவர்கிட்ட ஒரு காட்லினஸ் இருந்துச்சு. We are seeing so many guys we respect, but we are not able to say those things, illa correct ah iniki unga vaalkaila thudi vaayila irukudhu, very good. ana rendathu kaaram enna paaka porom, avarku namma eppadi ellathiyum surrender pannirukkoma, nammude panatha surrender pannirukkoma, nammude sottu, nammude ella irukudhunga, yaarum kekkala ipo kaanika podunga seri adukku bittu podra maari pesala. na enna solren na unga life la இந்த ரகசியத்தை கேட்டுக்கிட்டோன்னா, நம்ம ஆபிராம் போல ஆபிராமுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறார் ஆண்டவர், நவ் ஐ நோ தட் யூ, என்ன சொல்கிறாரு, நவ் ஐ நோ தட் யூ ஃபியர் மீ, என்ன சொல்கிறாரு, கரெக்டாக சொல்லணுமே, என்ன சொல்கிறார், நவ் ஐ நோ லே நாட் ஐ நோ தட் தௌ ஃபியரஸ்ட் காட், சீயிங் தௌ ஹாஸ் நாட் வித்ஹெல்ட் தை சன் தைன் ஒன்லி சன் ஃப்ரம் மீ. இன்றைக்கி விட வேண்டியது எவ்வளோ இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள்லாம் நம்ம ஃபேமிலினால் தான் பேசுகிறேன், நிறையா விட வேண்டியது மனுஷிக போதனைகள், நிறையா மேன்ஸ் டீச்சிங் இருக்குது. ஒரு மனுஷன் சாகணுங்க, அவன் சுயத்துக்கும் அவன் வலிக்கும், அண்ட் டேக் காட்ஸ் வேஸ். அந்த நம்ம லைஃப்பை அதுக்காக நீங்கள் தேடணும். சும்மா கும்பலில் இந்த அலேலியான்னு கத்திட்டு போகிறமா கும்பலாக நம்ம இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோன்னா, வி ஆர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் டிவோட்டட் அன் டு ஹெம். சொல்லுங்கள் திருப்பி, வி ஆர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் டிவோட்டட், ஆண்டவருக்கு டிவோட்டடாக இருக்கும். பணம் ப்ராப்ளம் இல்லைங்க, மை காட் ஷல் சப்ளை ஆல் மை நீட்ஸ் அக்கார்டிங் டு ரிச்சஸ் ரிச்சஸ் இன் க்ளோரி. ஆண்டவரால் செய்ய முடியாது ஒன்றும் இல்லை, ஏன், அவர் தான் ஓனர் ஆஃப் பேங்க்கெல்லாம், அது அடியில் தான் வருது. நீங்கள் பயப்படாதுங்க, தாய்மார்கள் பயப்படக்கூடாது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும், எல்லோன்னு பிடிக்கணும். ஆண்டவரே நீங்கள் தான் ஓனர், நீர் எல்லாம் செய்வீர் ஆண்டவரே. நீ காக்காட்ட பேசுனா காக்கா வரப்போகுது, அவ்வளோதானே. நான் இப்போ என்னத்துக்கு காக்கா லேட்டாக வருதுன்னு யோசிக்கணும், அவர் பேசுவார். ஸோ மெனி டைம்ஸ் அவர் மைண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் த ரிசோர்ஸஸ். என்னையும் சொல்கிறேன்னு சில சமயம் நம்ம அப்படி தான் யோசிப்போம், இந்த நபர், இந்த சிஸ்டரு, இந்த ஆண்டி, இந்த அங்கிள், இவங்க இவங்க, ஏய் அவங்களெல்லாம் விட்டுடு, அவங்களெல்லாம் உனக்கு உதவி செய்ய வைக்கிறவர் யார், தேவன். அதெல்லாம் கண்ணை தூக்கி மேலே பார், உங்கள் ஈசாக்கெல்லாம் வச்சுட்டு மேலே பார், நான் வேலை செய்வேன். தென் ஒன்லி திங் ஸ்டார்ட். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு மதமாக சில காரியங்களை செய்கிறாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஷலாக பண்ணனால தான் அந்த ராஜா என்ன சொல்கிறான், ஆபிராம், நான் இதெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன்னா, அவன் சொல்கிறான் ஒரு ஷூ லேஸ் கூட எடுக்க மாட்டேன், பிகாஸ் அவரை கனப்படுத்தணும் நான். சி இஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்ட், ஐ வாண்ட் டு ஆனர் மை காட், ஹீஸ் டு ஹூம் ஐ லிஃப்டட் மை ஹேண்ட். நான் வாண்ட்ட கை நேர்த்தில் அவர்கிட்ட நீட்டிக்கிறேன். என்ன, நீங்கள் யார்கிட்ட கை நீட்டுருங்க, யோசிங்க, எங்கே சார் கை நீட்டுறோம்,
இது சரி கோச்சிக்காதுங்க, நான் பேசுறது யாரும் குறை சொல்ல. இட்ஸ் அ குட் திங் இன் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட் டு டேக் இன்வென்ட்ரி ஆஃப் அவர் பிஹேவியர், ஹவு வி டூ, ஹவு அவர் லைஃப் ஸ்டைல், ஹவு அவர் பிரின்சிபல், அண்ட் வி ஹாவ் டு மேக் கரெக்ஷன். நம்ம கை ஏந்துருது, ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், நான் அவங்கக்கிட்ட கையை தூக்கிட்டேன் சார், உங்கள்கிட்ட தூக்க மாட்டேன், நாளைக்கு நீங்கள் தான் என்ன பணக்காரனாக்குன்னு சொல்லக்கூடாது, வேண்டாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பணம் எங்கேருந்தாலும் வருது தெரியல, ஆபிரஹாமுக்கு ராஜாக்கள்லாம் பயந்து கொடுத்த பணம்லாம் வந்துச்சு அவருக்கு, ஆனால் இவன் போய் ஆயிட்டும் பிச்சை எடுத்ததில்லை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட நிற்கும் பொழுது கதவு மூடிட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே என் கரத்தை உமக்கு தூக்குற ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே எங்களை, யூ வில் ஃபர்னிஷ், யூ வில் ப்ரிப்பேர் அ டேபிள் இன் த வில்டர்னஸ். வனாந்திரத்தில் எனக்கு ஒரு என்னத்தை ஆயத்தம் பண்ணுவேன், பந்தி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வனாந்தரத்தில் எவ்வளோ ஜனங்க இருந்தாங்க தெரியுமா? அவன் என்னமோ சொல்ல, எவ்வளோ ஜனங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, மோசஸ் கூட்டிகிட்டு போன ஜனங்க எத்தனை பேர் நீங்கள் அப்புறமா கண்டுபிடிங்க, லேக்ஸில் போகும் என்ன கரெக்டாக. இவ்வளோ பேருக்கு சாப்பாடு எங்கே சார் போய் கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி வந்து டோர் டெலிவரியே வந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு நினைக்கிறேன். டோர் டெலிவரி தான் கடவுள் உண்டு பண்ணுது, காக்கா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது, தூதர்கள் வந்து வீட்டு வாசலில் போடுறாங்க மண்ணால் காடையெல்லாம். அந்த சாப்பாடு வந்து கேஎஃப்சியால் கொடுக்க முடியுமா, மக்டொனால்ட் கொடுக்குமா, இல்லாட்ட ஏ டு பி கொடுக்குமா, பி டு சி, வி எக்ஸ் ஒய் இசட் கொடுக்குமா? ஒன்றும் கொடுக்க முடியாது. அவ்வளோ பேருக்கு எப்படி சார் சாப்பாடு செய்ய முடியும்? ஆனால் கத்தரால் ஆகாது, ஒன்றும் இல்லை. அவர் பந்தியை ரெகுலராக ஃபீஸ்ட் டேபிள். இன்றைக்கும் உங்களுக்கு உங்கள் அப்பா அவர் தான், இன்றைக்கி நம்ம அப்பா அவர் தான். அதுக்குன்னு அப்பா இருந்தால் கூட அப்பா அவர் தான், பரலோக அப்பாவை பிடிச்சா அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இன்றைக்கி என் மனைவி வந்து சாட்சி சொன்னாங்களே, நடக்குமா? நடக்கவே நடக்காது. நீங்கள் இந்து, உங்கள் அப்பா இந்து தான் பார்த்தார், கண்டிப்பாக பார்த்தார், 42 பேர் பார்த்தார், எல்லாம் ஃபெயிலியர் ஆகும். வீட்டுக்கே வராமல் துரத்தி விட்டார் ஆண்டவர். நான் தான் போனேன் அவங்க வீட்டுக்கு, சரி, அவங்க அம்மா எல்லாம் ஜபம், இவங்க சாட்சி கேட்டு. இது மாதிரி நிறையா பேருக்கு நடக்குது. ஏன் அந்த அப்பா மைண்டை மாற்றுறது யார் கையில் இருக்குது? சாதாரண காரியம். அவருக்கு ஒரு சிக்கல் வந்தால் அவர் ஃபிலாசபியாக மாறிடும், எல்லாத்தையும் விட்டுடுவாங்க. மனுஷன் மனுஷன் தானே, ஆனால் அவரை போய் நம்ம தலையை மாற்றணும்னு ட்ரை பண்ணால் யுத்தம் ஆயிடும். ஆனால் வானத்தையும் பூமியும் ஓனர்கிட்ட சொல்லிட்டா அவர் பார்வோனையும் மாற்றுவார், அவர் என்ன பண்ணுவார், நதியுடைய ஓட்டத்தையும் மாற்றுவார், எல்லாத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இதை சொல்கிறதுனால யார் ரொம்ப 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 ஸ்ட்ராங் பீப்புள்னா நீங்கள் தான். உங்கள் கையில் தான் மாஸ்டர் கீ இருக்குது. இப்போது நம்ம கையில் என்ன மாஸ்டர் கீ? லைஃப்பில் எது போட்டியும் திறக்க முடியும். அதனால் நமக்கு திமிர் வரல. நம்முடைய கான்ஃபிடென்ஸ் என்னென்னா, நத்திங் இஸ் இம்பாசிபிள். வசனம் சொல்லுது, கொஞ்சம் அவ்வளோ பெரிய வேலைக்கு இவ்வளோண்டு ஃபெய்த் இருந்தால் போதுமா? என்ன பண்ணும் ஃபெய்த்து? மலையை நோக்கி போக சொன்னால் போயிடும். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை, உன்னால் ஆகாதது ஒன்றுமில்லை. என்னால் ஆகாதுன்னு கடவுள் சொல்லலை, உன்னால் ஆகாதது ஒன்றுமில்லை. இன்றைக்கி உங்கள் லைஃபுக்கு பயத்தில் இருக்கிறீங்களா? ஹஸ்பண்டுக்கு வயசாகிடுச்சு, இல்லை ஹஸ்பண்ட் இல்லை, பிள்ளைங்க, பணம், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். மற்றவங்களாம் ஃபாஸ்ட்டாக வளர்கிறாங்க, நம்ம ஸ்லோவாக வளர்கிறோம். இதெல்லாம் பார்த்து பயம் வரும், எல்லாருக்கும் தான் வருங்க, யாருக்கு தான் வராது? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ ஜபம் பண்ணக்கூடாது சில காரியத்துக்கு. என்னங்க என்ன ஜபம் பண்ணக்கூடாது? ஏன்னா எதுக்கு பண்ணணுமோ பண்ணும், ஜபம் வந்து ஆண்டரோட பேசணும். நான் ஒன்று கேட்குறேன், எத்தனை பேர் இது கை தூக்குங்க, ஆ எத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சும்மானா பேசுங்க, ஆ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சும்மானா பேசுங்க, ஆ தேங்க்யூ தேங்க்யூ, நீங்கள் தான் உண்மையாக ஏஞ்சல்ஸ் இல்லை, எல்லாம் மனுஷர்கள் வந்துக்கிறோம், தேங்க்யூ தேங்க்யூ. சும்மானா பேசுறது, சீரியஸாக பேசக்கூடாது. ஏ எனக்கு பண கஷ்டம் இருக்குது, எனக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும்னு தொடங்கணுங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க, பிஸியாகிறோன்றவங்க. கரெக்டாக சும்மானா பேசுறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, சந்தோஷம் இருக்கா இல்லையா? பயங்கர டிஸ்கஷன்ஸு, ஜாப்ஸு, எல்லாம் ப்ராஜெக்ட் முடிக்கணும், இந்த மாதிரி மேட்ரு கிடையாது.
அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஜாலியாக பேசுங்க. உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அம்மா அம்மா இருங்க கிச்சன்லேருந்து, என்னத்தான் பேசுகிறானுங்க, அவங்க சரக்கே இல்லை, சிரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, பேசிகிட்டே இருக்கிறாங்க, அதே பேசிட்டு இருக்கிறாங்க, அதாங்க ஃப்ரெண்ட்ஸு. சேம் திங் ஹேப்பன் வித் த லேடிஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உட்காந்து பேசுவாங்க, அங்கே பெரிய மேட்டரே இருக்காது, அடித்து போயிட்டே இருக்கும், ஆனால் என்ன சந்தோஷம். சரி, த ஜாய் சார், அதுதான். அங்கே வந்து பெரிய டீல் கிடையாது. இன்றைக்கி மோடி அண்டு புட்டின் பேசுகிற மாதிரிலாம் இல்லை. ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரி, இது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதெல்லாம் இல்லை. சும்மா நான் என்ன தலைவர் அப்படிங்கிறேன் போயிட்டே இருக்கோம் கதை, ஆனால் அங்கே மேட்ரு இருக்காது. இதுதாங்க ஆண்டவரோடு பேசுகிற ஒரு உறவு. ஆதாம் ஏவாளுக்கு என்ன பேசியிருப்பாங்க? டெய்லி வேற வராராம் அவர் சாயங்காலம் கூல் டைமில், என்னத்தை பேசியிருப்பார்? சப்ப மேட்ரு தான் பேசியிருப்பாங்க, பெருசாக ஒன்றுமே வந்திருக்காது. ஆண்டவர் நான் எப்படி இந்த உலகத்தை உண்டு பண்ணேன்னு சொல்லியிருந்தான், அவன் தலை வெடிச்சிடும், அவனுக்கு என்ன சயின்ஸும் தெரியாது ஒன்றும் தெரியாது. ஆனால் தே ஹேட் அ நைஸ் கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப், தே என்ஜாய்ட் ஈச் அதர்ஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் காட் லைக்ஸ் தட். இன்னைக்கு நம்ம ஜெபம் ஆண்டவரோட அதுதான் இருக்கணும். ஆண்டவரோட நம்ம ஃபீலிங்ஸு, ஆண்டவரோடு நம்ம பேசணும். ஆண்டவர் செய்கிறாரு, அதில் நம்ம இன்வால்வ் ஆகிட்டோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எவ்வளோ சண்டைலாம் இருக்குது, எல்லாம் பார்த்துட்டுக்கிறங்க, ஆனால் ஒருத்தனுக்கும் ஓரளவு தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீர் என்னத்தையோ ஒன்று செய்ய போயிரு, கடைசி நேரத்தில் கவுத்துவீரு, கடைசி நேரத்தில் என்ன நிறுத்துவீரு, நீர் இருக்க போல் எங்களுக்கு என்ன கவலை, ஸ்தோத்திரம் ஆண்டவர். இதுவெல்லாம் ஜாலி. அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு கேட்குறங்க, ஐசக் ஜோ நல்லா தான் சொன்னுங்க, அப்போ என் ப்ராப்ளம்லாம் எப்படி ஐசக் ஜோ? ஆ, வர வர ரொம்ப அவசரப்படாதுங்க, டைம் பார்த்துட்டு தாங்களேன், பார்த்து கடைசியில் தான் ரிலீஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. உன் ப்ராப்ளமுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ பேசணும்டா, ஊமையாக இருக்காத, பேசணும், ஜபம் பண்ணால் போதாது, அழுதா போதாது, மலையை நோக்கி சொல்லுங்க. அதனால் தயவுசெய்து பிரியாட்டை இரும ப்ரேயர் மீட்டிங்காக வாணா சொல்லிட்டு போறங்க, அவங்களே திருப்பி தவிர ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை பண்ணாதுங்க. அது வேறு, ப்ரேயர் பண்ணுறது, ஒருத்தருத்துக்கு ப்ரே பண்ணுறது, ஆண்டவர் துதிக்கிறது. பட் பர்சனல் லைஃப்பில் நம்ம வந்து இதை செய்யாமல் இருக்கிறோம், அதை சேர்த்துக்கணுன்ற. என்னன்னா, யூ ஹாவ் டு அட்ரஸ் அண்ட் ஸ்பீக் டு த ப்ராப்ளம். இதுதான் ப்ராப்ளம். மலைனா மலையை பார்த்து பேசு, மலையை பற்றி செல் குரூப்பில் பேசி, அதுக்கப்புறம் சங்கிலி ஜபத்தில் பேசி, இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து அதை பற்றி பேசி ஒப்பாரி வச்சு அந்த சின்ன மலை பெரிய மலையாயிடும். இதான் நடக்குது. இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து பேசணும்டா, அதை அடுத்து பேசுனா என்ன ஆகுமா, இட் ஷால் பி. அப்போ எப்படின்னா, அந்த மலை ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பாரு நீங்கள் இருக்கக்கூடாது போ அப்படின்னு நாய் வந்துச்சுன்னா அப்படி துரத்துருங்க வீட்டுக்குள்ளே. நாய் பேய் எல்லாம் சேம் தான், அதை அடிச்சு விடணும். ஆண்டவர், பிரியா மேடம், எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு சொறி நாய் வீட்டுக்கு எட்டி பார்க்குது, இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாமா? நம்ம வந்து சிசிசி சர்ச்சில் பிலீவர்ஸ், அன்புள்ளவர்களாச்சே, என்ன பண்ணோம், சோறு போடணுமா? ஆ, போடு, இன்னும் பத்து நாய் வரும், நீ என்ன பண்ணும், அதிகாரம் எடுக்கணும், வயசான தாத்தா வந்தாலும் காலை தரையில் மிதிச்சு ஹோ அப்படின்னு டீ அணும், அது ஓடி போய் திருமங்கலம் பக்கம் நின்று திரிப்பாங்க. போ, இதை வந்து நீங்கள் மாற்றிக்கிதி செஞ்சோன்னா நம்ம வளர்ச்சி வளராது, ஏன்னா அறியாமையில் இருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் அதான் சொன்னான், ஜபம் பண்ணு பொண்டாட்டிகிட்ட போய் அன்பு காமிச்சிட்டு அதெல்லாம் சரியாயிடும், வீடுக்கு சந்தோஷம் இருக்கும், யாருமே பண்ணாமல் வெறும் ஜபம் பண்ணிட்டு இருந்தால் எப்படி, பிள்ளைங்களோட பேசுகிறதே இல்லை. நான் படிச்சிருந்தேன் ஒரு புஸ்தகத்தில், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம், அவர் லைஃப் கேன் பிகம் மண்டேன் அண்ட் பிகம் அ ரொட்டீன் அண்ட் பிகம் போரிங். சில்ட்ரனுக்கெல்லாம் தெரியும், இந்த வீடு வரே போர் வீடு. ஏன் தேமை, ரிக்ரியேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது, ஜீரோ. அதுக்கு பணத்தை ஒதுக்குறது இல்லை. வெள்ளக்காரங்கள்லாம் பாருங்க, ஹாலிடே போயிடுவாங்க, ஒரு வருஷத்தில் ரெண்டு வாட்டி போயிடுவாங்க, ஒரு லாங் ஹாலிடே, ஒரு ஷார்ட் ஹாலிடேவாம். பாரு எப்படி சார் நாங்கள் போகிறது, கத்தர் தருவாருங்க, ஃபஸ்ட் நம்ம ரெடி ஆகணும். நம்ம எல்லாத்துக்குமே என்ன என்னன்னு கேட்டிருந்தா, ரிக்ரியேஷன் வந்தால் தான் சந்தோஷம். ஒரு சீரியஸாக இல்லாமல் ஒரு பீச்சுக்கு போகிறோம், பேசுகிறோம், சும்மா எங்கேயாச்சும் உட்காந்து காஃபி குடிக்கிறோம், டீ அடிக்கிறோம், டீ எல்லாம் குடிச்சிட்டு எல்லோரையும் பார்த்து கதை அடிச்சுட்டு வந்துட்டோன்னா ஒரு மைண்டு. ஆனால் அது இல்லாதபடிக்கு நம்ம எப்பவுமே வேலை, எப்பவுமே ஜபம், பாதி நேரம் உன் ஜபமே உனக்கு பிளட் ப்ரெஷர் வந்துடும். ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர், ஐயோ யசாப்பா 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 போச்சு அவனுக்கு, இதான் ஜபம். ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லு, சொல்லிட்ட பிறகு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது.
present your petitions with thanksgiving. That is done. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நன்றி ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்க போறீங்க நான் போய் தூங்க போகிறேன் நீங்கள் வேலை செய்யுங்க தேங்க்யூ பாய் தானே உண்மை அவர் உறங்குவதில்லை ஆனால் நீ ஆண்டவருடைய பிள்ளைக்கு நல்ல தூக்கத்தை கொடுப்பார் அக்கிரமமான விக்கெட்டுக்கு நோ ஸ்லீப் நம்ம விக்கெட்டா இல்லையே நம்ம நல்லா தூங்கலாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நமக்காக போய் செய்கிறார் ஆனால் நம்ம இருதயம் எப்படி இருக்குது எதை காட்டிலும் எனக்கு முக்கியம் எங்கள் ஆண்டவர் அந்த உறவு பைத்தியம் அல்ல உறவு அவரை கனப்படுத்துறது அவர் மேலே நீ பாசமாக துடிக்கிறன்னு பார்க்குற அப்போது கஷ்டமான ஒரு நெருக்கத்தில் நீ எப்படி அவரை கனப்படுத்துறன்னு பார்க்க போல He will experience the genuine worship from you. என் பிள்ளை பார் கீழே விழுந்தா கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிச்சு பணம் இழந்துச்சு உடனே என்ன சொல்லுது பார் அது எல்லாரும் லூஸுன்னு சொல்கிறாங்க அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த பிள்ளைய அது என்ன சொல்லுது அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் என்னடாது ஆட்டு மந்தையில் ஒன்றும் இல்லைனாலும் கத்துறது நான் சொல் மகிழ் மகிழ்ச்சியாக இருப்பேன் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இதுதான் கரெக்ட் தட் டச்சஸ் மை ஹார்ட் கூட இருக்கங்க என்ன சொல்லுவாங்க இது லூஸுன்னு அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு என் பிள்ளைகள் தைரியமாக நிற்கிறாங்க சாத்ராக் மேஷாக்கு ஆபத்துனவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் பணிய மாட்டோங்க இதெல்லாம் விக்கிரத்துக்கு நாங்கள் செய்ய மாட்டோம் எங்கள் கடவுள் சொல்லிக்கிறாரு நீங்கள் சாவச்சா அடிச்சுங்க கடவுள் பார்த்துக்குவாரு அவர் பார்க்காட்டாலும் பரவாயில்ல அவரை நான் கனப்படுத்துகிறேன் என்ன மாதிரி இது பாருங்கள் தட் பிகம்ஸ் சம்திங் தட் டச்சஸ் காட் அவருக்கு தெரியும் ஆனால் காட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஒபீடியன்ஸ் அண்ட் ஆனரிங் காட் தேர் He experienced. Now, நம்ம வாழ்க்கையில் let God experience our honoring God, our worshipping God, அவரை நம்ம மகிமைப்படுத்துறக்காரு இதில் ஒரு சின்ன எச்சரிக்கை இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்குது இந்த எல் எலியோன் தேவன் பாருங்கள் வானத்தையும் பூமியும் ஓனரு அவருக்கு வைக்கிற இடத்த வேற எதுக்கு கொடுத்தாலும் இட் பிகம்ஸ் அன் ஐடில் பிகம்ஸ் அன் ஐடில் என்னம்மா கஷ்டம் தானே அதனால் நம்ம வாழ்க்கையில் எந்த விக்கிரகம் விக்கிரம்னா நான் ஏதோ பொம்மையை சொல்ல எந்த ஒரு ஆளாக இருக்கட்டும் உங்கள் வேலையாக இருக்கட்டும் நீங்கள் எதாக இருக்கட்டும் ஆஸ்க் யூ ஹார்ட் உங்களே கேளுங்க ஆண்டவரே ஐ வாண்ட் யூ டு பி ஹையர் தேன் எவ்ரி திங் திஸ் இஸ் நத்திங் இன்றைக்கி இருக்கிற வேலை இருக்கும் சிலவங்களுக்கு வேலை மாறும் போகும் எல்லாம் ஆனால் என்றைக்கு மாறாத தேவன் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் கடைசி பிறந்து உன் கூட இருப்பேன் உன்னை விலக மாட்டேன்னு சொன்ன தேவன் அவர் அவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே நன்றியாக இருக்கும் பொழுது தட் வில் டச் த ஹார்ட் ஆஃப் காட் அண்ட் அவர் லைஃப் வில் பிகம் அ லைஃப் ஆஃப் வர்ஷிப் கண்ண மூடி ஜெபம் பண்ணலாமா ஒரு நிமிஷம் அப்பா இந்த நாளில் நீங்கள் தான் எல் எலியோன் நீங்கள் தான் ஜெகோவா ஜைரா நீங்கள் தான் எங்கள் ஆராதனைக்கு பாத்திரர் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம் எங்கள் வாழ்க்கை அலங்கரிங்கப்பா நாங்கள் ஜபிக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணும் பாடுற நேரத்தில் பாடணும் அதிகாரத்தோட நீர் சொன்னீர் அந்த 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 எலும்புகளாக கடந்த ஒரு இடத்துல எலும்பை நோக்கி பேசுன்னு கடைசியில் உலர்ந்த எலும்புகள் ஒரு சேனையாய் மாறிச்சு ஒரு வேலி ஒரு வேலி பள்ளத்தாக்கில் இருந்தது ஒரு அசட்டாக மாறிச்சாண்டவர் எல்லாம் எலும்பும் ஒன்றும் இல்லாமல் குப்பை மாறி இருந்துச்சு அது அப்படியே எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் குப்பை மேடை எதெல்லாம் சாணி மேடை எதெல்லாம் வேஸ்ட்டு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் எங்கள் வாயின் வார்த்தையில் இதை கிரியேட்டிவ் பவர் எங்களுக்கு கொடுத்துருக்கு உன்னுடைய வார்த்தை உன்னுடைய வாக்கு தத்தத்தை பேசும் பொழுது நீர் அதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து காரியங்களை வந்து பண்ணு எங்கள் வாயில் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிட்டோம் எங்கள் பிஸ்னஸை ஆசீர்வதிக்கிட்டோம் எங்கள் மனைவி ஆசீர்வதிக்கிட்டோம் எங்கள் கணவனை ஆசீர்வதிக்கிட்டோம் எல்லாரையும் ஆசீர்வதித்து நல்ல வறண்ட நிலத்தை புல்வெளியாய் மாற்றுற தேவன் எங்கள் மூலம் எங்களை பயன்படுத்துங்க இந்த வெளிப்பாடு எங்கள் வாழ்க்கையில் நீக்கிட்டோம் இங்கே வந்த ஒவ்வொரு பிரதர் சிஸ்டரையும் ஆசீர்வதிங்க Bless them, take them to the another level in Jesus' name. Amen. Amen. Thank you. ஒரு ஐயோ நான் ஹேண்ட்பில் எடுத்துகிட்டு வரல பிரியா பரவாயில்ல நான் அடுத்த வாரம் கொடுக்குறேன் ஜேக்கப்ஸ் லேடர்னு ஒரு கான்ஃபரன்ஸ் அண்ட் கான்சர்ட் எப்படி ரெண்டும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸுக்கு 27th இந்த மாதம் சனிக்கிழமை ஐ ஹோப் இட்ஸ் நாட் கிளாஷிங் வித் எனி ஆஃப் யுவர் ஈவெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து நான் சொன்னேன் ஒரு ரிக்ரியேஷன் மாதிரி ஜாலியாக போயிட்டு நைட் எங்கேயா போய் தோசை கீசை சாப்பிட்டு சுற்றிட்டு வர மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்கள் பிள்ளைகளோட ஒரு மூணு பேர் பேசுகிறாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும் பாஸ்டர் ஜீவன் அஸ்வின் நான் என் மனைவி கூட சாட்சி சொல்லுவாங்க மியூசிக் பேண்டு பாடுவோம் பேசுவோம் 2:30 மணிக்கு தொடங்குது தட் மீன்ஸ் 3:00 டில் 7:30 அவ்வளோதான்
இட் பி க்ளோரியஸ் டைம் ஜேக்கப்ஸ் லேடர்னு நீங்கள்லாம் வந்து சப்போர்ட்டர்ஸ் அண்ட் என்கரேஜஸ். தேங்க்யூ.